பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஸ், இன்னைக்கு வேளாண் நேரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. ஒவ்வொரு வாரமுமே நம்ம வேளாண் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பாக பார்த்துட்டு வரோம். அண்ட் கடந்த சில வாரங்களாக நம்ம வேளாண்மையில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துது அது தொடர்பாக குறிப்பாக பார்த்துட்டு வந்தோம். அது தொடர்பாக பேசுவதற்காக அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்ம அரங்கிற்கு வந்து நம்மகிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு தானியங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலும் அது குறித்து பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அத்தியந்தல் அந்த பகுதியில் செயல்படக்கூடிய சிறு தானியங்களின் மகத்துவ மையம் அதனுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பரசுராமன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நான் சொன்ன கடந்த சில வாரங்களாகவே தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானியங்கள் குறித்து பேச போறோம். நேர்களும் நமக்கு வந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேள்விகளை பதிவு செய்வாங்க. அதற்கான எண்களை மட்டும் நான் அறிவிச்சுட்டு வந்துடுறேன் சார். நேர்களை இப்போ திரையில் வரக்கூடிய எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அந்த எண்கள் என்னவென்றால், 9444901011 மற்றும் 9444901011 மற்றும் நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444170777 மற்றும் நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0091442539370100. சார், நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து சிறுதானியங்கள் தொடர்பாக தான் பேச போகிறோம் அப்படின்னு. பொதுவாகவே சிறுதானியங்கள் அப்படின்னாலே இப்போ இருக்க மக்கள் நிறைய பேருக்கு சிறுதானியங்கள் தேடி போய் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் எதெல்லாம் சிறுதானியங்கள் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிறுதானியங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது சொல்லிடலாம். நல்லதுங்கண்ணா. சிறுதானியங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, குறிப்பாக 6 வந்து சிறுதானியங்களை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். என்னென்னா, ராகி, சாமை, திணை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாளி. இதோடு கூட வந்து நம்ம இந்த இதையும் சேர்த்துக்கலாம், சோளம் மற்றும் கம்பு, இந்த ரகங்களை சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக வந்து சிறுதானியங்கள் அப்படின்னு அதுக்கு என்ன பேர் வந்தது ஏற்கனவேன்னா, அளவில் சிறியதாக இருந்ததுனால அதுக்கு அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்து சத்துக்கள் மிகுந்ததாக இருந்ததுனால அவருடைய பேரை மாற்றிட்டாங்க. அதாவது நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சத்தான தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இனி வருங்காலங்களில் வந்து இதுவுமே நம்ம வந்து சத்தான தானியங்கள் அப்படின்னு நம்ம கூப்பிட்றது தான் அதுக்கு சாலப்பொருத்தமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. என்ன அளவில் சிறியதாக இருக்குது ஆனால் நமக்கு சத்து கொடுக்குறது அது ரொம்ப பெருசாக இருக்குன்றதை மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிடலாம். ஓகே, இப்போ சிறுதானியங்கள் அப்படின்றப்போ நம்ம இப்போ விவசாயம் சார்ந்து பார்க்குறப்போ ஒன்றுக்குமே வந்து அதோட விதைப்பெருக்கு திட்டம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னப்போ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன், சிறுதானியங்களின் மகத்துவ மையம். ஸோ அதில் வந்து என்ன ஸ்பெஷலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? சிறுதானிய மகத்துவ மையம் வந்து கடந்த 10/10/2013 அன்றிலிருந்து நம்ம சிறுதானியம், அதாவது அத்தியந்தல், இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பெங்களூர் செல்லும் வழியில் வந்து 5 கிலோமீட்டரில் வந்து இந்த அத்தியந்தல் என்ற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இதற்கு முன்னால் வந்து இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இது வந்து சமீப காலமாக இதை வந்து இந்த பகுதிக்கு மாற்று செய்யணும்னு சொல்லிட்டுக்காக இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து சிறுதானிய மகத்துவ மையம் ஆரம்பித்தது. கடந்த 5 வருடங்களாக இந்த நிலையம் இயங்கி வருகிறது. இங்கே நாம் முக்கியமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆராய்ச்சிகள், பல்வேறு ஆராய்ச்சிகள் முதன்மையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உயர் விளைச்சல் தரக்கூடிய புதிய ரகங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று. அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா, உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் முக்கியமாக செஞ்சிட்ருக்குறோம். அதோடு கூட வந்து இவ்வாறு செய்யப்பட்ட புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் விவசாயிகள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா, தரமான விதைகள், அதாவது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்களை வந்து நாம் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால் முக்கியமான பணி செஞ்சிட்ருக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆராய்ச்சி மையமாக வந்து தமிழகத்து மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவிலும் ஒரு முக்கியமான சென்டரா வந்து இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து அகில இந்திய அளவில், அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்குதோ, அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா,
உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய ஆராய்ச்சிகளை நாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துவோம். அதே மாதிரி அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத வந்து அதையும் வந்து நாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து விவசாயிகளுக்கு எப்படி நாம் கொண்டு அதிக அளவில் வந்து இந்த சிறுதானியத்தை உற்பத்தி அதே சமயம் பரப்பளவை நம்ம பெருக்கணுங்கிறத வந்து முக்கிய நோக்கமாக செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ரோல்ஸுமே நம்ம தனித்தனியாக பேசலாம், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கான்னு நீங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டீங்க, ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆராய்ச்சி அப்படின்றப்போ வந்து அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்க மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவோம், அதனோடய நீங்கள் சொன்ன மாதிரி உற்பத்தியை பெருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சென்டரில் நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது கண்டுபிடிச்ச அந்த ரகம் இப்போ வந்து விவசாயிகளுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா எந்த ரகம் சொல்லுங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ரகங்கள் வந்து இப்போ ராகி, இப்போ ராகியில் எடுத்தோம்னா கோ பதினைஞ்சுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ரகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாமையில் வந்து கோ 4, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்த பின்னாடி வந்து கோ, அதாவது அத்தியந்தல் 1 என்ற சாமிய ரகத்தை வந்து இந்த வருடம் நம்ம வந்து விவசாயிகளுக்காக வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகமான சிறப்பியல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது கோ 4 இதுக்கு முன்னாடி வெளியிட்ட கோ 4 ரகத்தை விட 10% கூடுதல் மகசூல் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டு வந்து ரொம்ப கடினத்தன்மையோடு இருக்கிறதுனால வந்து எளிதில் சாயாது. சாமி பயிர் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயும் தன்மை கொண்டது. இந்த ரகமானது வந்து எளிதில் சாயாது, அதனால் அது இல்லாமல் நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ரகம், வறட்சியை தாங்கக்கூடிய ரகமாக இதை வந்து வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக விவசாயிகள் அதை பயன்படுத்தணும் கேட்டு. கண்டிப்பாக சார், ஏன்னா விவசாயிகளும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கும் உற்பத்தி அதிகரிக்கணும், அந்த நோய் தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் சொன்னதிலே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இது வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் கர்நாடகம் மற்ற மாநிலங்களுக்கும் கூட நம்ம போய் அந்த ஆராய்ச்சி தகவல்களை வாங்கிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த துறை நம்ம பேசினாலுமே அதில் வந்து தமிழகம் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும். இந்த சிறுதானியங்கள் உற்பத்தியில் தமிழகத்திற்கு எந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கா அகில இந்திய அளவில்? நிச்சயமாக இருக்குதும்மா. அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி உற்பத்தியில் வந்து கர்நாடகா அதிக அளவில் உற்பத்தியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து சுமார் இப்போதைக்கு வந்து 90,000 ஹெக்டர் அளவில் வந்து ராகி சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற சிறுதானியங்கள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கடந்த ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதனுடைய பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.3 லட்சம் ஹெக்டர் என்ற அளவில் இருந்தது. ஆனால் இப்போ படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 30,000 ஹெக்டர் என்ற அளவில் தான் இருக்கிறது. இதுக்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம். மாற்றுப்பயிர்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது, இப்போ வந்து திருப்பியுமே வந்து மக்களிடையே வந்து மக்கள் மற்றும் அரசாங்கமாகட்டும் பல்கலைக்கழகமாகட்டும் இந்த சிறுதானியங்களினுடைய முக்கியத்துவத்தை முன்னெடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயிகளும் வந்து இதுக்கு பங்களிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய பரப்பளவு இப்போ கூடிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து முன்ன காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பரப்பளவு அதிகமாக இருந்தால் கூட உற்பத்தி கம்மியாக இருந்தது. அப்போ உற்பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சராசரியாக வந்து ஹெக்டருக்கு 500 கிலோ என்ற அளவில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து அதே 2 மடங்கு ஆகிவிட்டது. பார்த்தீங்கன்னா 1000 கிலோவுக்கு மேலே நம்முடைய உற்பத்தி அதிகரிச்சு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், அப்புறம் வந்து உயர் விளைச்சல் பெறக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதை ரெண்டுமே வந்து நம்ம பல்கலைக்கழகம் வந்து கடந்த 30 வருடங்களாக பல்வேறு ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து அதன் மூலம் என்னுடைய உற்பத்தியை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். அதனால வந்து பரப்பளவு குறைஞ்சாலுமே கூட நம்மளுடைய உற்பத்தி அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக, ஏன்னா தமிழகம் வந்து சொல்லவே தேவையில்லை, ஏன்னா இவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி சிறப்பாக செயல்படுறப்போ அந்த உற்பத்தியும் நம்ம அதிகம் பண்ணிகிட்ருக்கோன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்து நம்ம தாத்தா அவங்க எல்லாருமே சாப்பிட்ட உணவு தான் வந்து இந்த சிறுதானியங்கள். ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறைக்கு இப்போ திரும்பவும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்து எல்லாருமே சிறுதானியங்கள் வந்து விரும்பி தேடி போய் சாப்பிட்றாங்க. இப்போ தனியாக எல்லா இதுலேயும் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு அங்காடி இருக்குது இப்போது. ஸோ இந்த வரவேற்பை பார்க்குறப்போ ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அந்த சிறுதானியங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ஒரு தலைமுறைன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது சொன்ன மாதிரி சங்ககாலத்திலேருந்து போகலாம். இப்போ வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சிறுதானியங்களுடைய சாகுபடியை பற்றி குறிப்புகள் நிறைய குறிப்புகள் இருக்குது. திணைப்பு, அதாவது முருகனுடைய விருப்பமான உணவு பார்த்திங்கன்னா தேனும் திணைமாவுன்னு சொல்லுவாங்க. திணையை வந்து அந்த காலத்தில் ரொம்ப வந்து விரும்பி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஏன் எங்கள் இப்போ வந்து சிறுதானிய மகத்துவமாக ஆரம்பித்ததுனால, அது இல்லாமல் இப்போ அந்த சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் மக்களால் வந்து விரும்பி நம்ம எட்டுப்படுத்திக்கிறது வாங்கிட்டுருக்குறாங்க. அதன் மூலமாக வந்து அதனால் விவசாயிகள் விரும்பி வந்து சாகுபடி செய்கிறாங்க. சாகுபடி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய விலையை வந்து நம்ம கொடுத்தோம்னால விவசாயிகள் வந்து இந்த சிறுதானியத்தினுடைய பங்களிப்பு மிகவும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிட்டுருக்குறோம். இந்த வகையில் வந்து இப்போ இந்த கடந்த
நாலஞ்சு வருடங்களாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்துக்கு அதிக அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது. இன்க்ரீஸ் ஆகிட்டு கொண்டுட்டு இருக்கிறது. அதன் மூலம் இப்போ வந்து முக்கியமாக இடையில ஒரு தலைமுறையில் ஏன் வந்து இந்த சிறுதானிய பயன்பாடு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அறுவடைக்கு பின் செய் நேர்த்தி, அதாவது அதை வந்து அதை அரிசியாக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் வேலை பழுவான இருந்ததாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் அப்படியெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. இப்போ வந்து திருப்பியும் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. எனக்கு என்ன காரணம் வந்து இயந்திரங்களுடைய பயன்பாடு வந்துடுச்சு. அதை சுலபமாக வந்து நம்ம அரிசி ஆக்கிடலாம், அரிசி ஆக்கி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலங்கிற மொழியெல்லாம். அதனால் எல்லா வகையிலுமே வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து இப்போ முக்கியத்துவத்தை பெற்றுட்டு இயற்கையான முறையிலும் நல்ல விதத்திலும் கிடைக்கக்கூடியதை எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்றதான் உண்மை. இன்னொரு விஷயம், நாங்கள் தொடர்ந்து நெல் அறுவடை ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் கரும்பு சாகுபடி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரையராக வந்து நீங்கள் பார்க்கணும், நிலம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிறுதானியங்கள் வந்து விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் அதை இல்லை வேறு ஒரு பயிரிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ சிறுதானியங்களுக்கு வர்றாங்க இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாராக இருந்தாலும் இந்த சிறுதானியங்கள் பயிரிடுவதற்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும் சார்? சிறுதானியங்கள் வந்து பயிரிடறதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து எல்லா வகையான மண் வகைகளும் பயிரிடறதுக்கு ஏற்றது. குறிப்பாக வந்து சிறுதானியங்கள் வந்து மானாவாரியாக வந்து பயிரிடறதுக்கு ஏற்றது. 400-500 மில்லிமீட்டர் மழை பெறக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே வந்து மானாவாரியாக வந்து இதை நாம் செய்யலாம். அதோடு கூட வந்து ஒரு 2-3 தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வசதிகள் இருந்தால் வந்து இன்னும், அதாவது மானாவாரியாக போட்டு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 500 கிலோ நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கொஞ்சம் நீர் வசதி எடுக்கக்கூடிய இடங்களில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மகசூலை வந்து நம்ம சுலபமாக 2x ஆக்கிடலாம். அதனால் சிறுதானியங்களும் இந்த மாதிரி நல்ல எல்லா வகையான மண் வகைகளும் கிடைக்கும், வளரக்கூடிய தன்மை. அது இல்லாமல் இது C4 பிளான்ட் என்று சொல்லக்கூடியது, அதாவது சூரிய ஒளியை வந்து மற்ற பயிர்களோடு இதை அதிக அளவில் கிரகிச்சு அதை வந்து தானியமாக வந்து மாற்று செய்வதற்கான திறன் அதற்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சிறுதானியங்கள் சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நீர் வந்து இதுக்கு மிகவும் குறைவாக இருந்தாலும் மட்டுமே போதும். ரெண்டாவது வந்து இதற்கு அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவையில்லை. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து மற்ற பயிர்களை காட்டிலும் இது வந்து மிகவும் குறைவு. அது சாதாரணமாகவே எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு வளரக்கூடிய பயிர்கள். இந்த காரணங்களால் வந்து இதை வந்து நம்ம இந்த எல்லா வகை மண் வகைகளிலும் எல்லா தட்பவெட்ட சூழ்நிலைகளும் வந்து நம்ம பயிர் செய்யலாம். இப்போ வந்து பார்த்தோம், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் நம்ம நெல் சாகுபடி தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒரு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், வளத்தநாடு மாரியப்பன் பேசுறேன் மேடம். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க தான் இருக்காங்க, நீங்க கேளுங்க. வணக்கம் சார். அதாவது வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க வந்து சிறுதானியம் செஞ்சுட்டு இருந்தோம் சார். சொல்லுங்க. ஆமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது, எனக்கு 10 வயசா இருக்கும்போது அப்புறம் நிறைய அதை வந்து சிறுதானியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இடையில வந்து மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப அது மாறுபட்டு விட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்லாமே நெல் நிலக்கடலை உளுந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மற்றபடி இதை நம்ம வந்து சிறுதானியம் விட்டுட்டோம். ஆனா இப்போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுலதான் சிறுதானியம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு பொதுவாக குழந்தைகளுக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதனோட தொழில்நுட்பம் வந்து இப்ப எங்களுக்கு சரியா வந்து புலப்படலை. அது வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, அது இந்த பக்கம் நாங்க வந்து அந்த வந்து பயிரிடறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார், இன்னைக்கு நம்மளோட டாபிக்கே பாத்தீங்கன்னா சிறுதானியங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான். கண்டிப்பா அது குறித்து தான் நம்ம பேச போறோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசணும் அப்படின்னா அது தெரியாத விவசாயிகளுக்கு வந்து முழு விவரங்களும் தெரியும் அப்படின்றனாலதான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்க, அந்த தொழில்நுட்பங்கள் குறித்து நம்ம பேசதான் போறோம் இல்லைங்களா சார்? கண்டிப்பா 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 தொடர்ந்து நிகழ்ச்சியை பாத்துட்டு இருங்க. நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் குறித்து கண்டிப்பாக பேச தான் போகிறோம். ஏன்னா அதில் எந்தெந்த ஸ்டேஜஸில் அந்த தொழில்நுட்பங்கள் வருது அப்படின்றதும் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான இப்போ தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது நல்ல தரமான விதையை வந்து நம்ம கொடுக்கணும். தரமான விதையை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நமக்கு வந்து 50% மகசூலை வந்து நம்ம உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த தரமான விதைகளை வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் அத்தியந்தல் மையத்தில் வந்து நம்ம விவசாயிகளுக்காகவே எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் அவர்களுக்கு தரமான விதையை உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இப்போ சாதாரணமாக பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வந்து 1 ஏக்கர் சிறுதானியங்கள் விதைப்பிற்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 கிலோ என்ற அளவில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து
விதைத்து, அதாவது கையால் விதைத்து விதைக்கிறதுக்காக. அது இல்லாமல் பார்த்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையில் வந்து நம்ம நடவு செய்ய சொல்கிறோம். விதைக்கிறது இல்லாமல் வந்து நாற்று விட்டு நடணும். நாற்று விட்டு நம்ம நெல் மாதிரி வந்து ராகி வந்து பொதுவாக வந்து விவசாய பெருமக்கள் வந்து இரவையில் வந்து நாற்று விட்டு நடுறாங்க. மற்ற சிறுதானியங்களுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் வந்து சென்று சேரலை. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையுமே வந்து எல்லா மற்ற சிறுதானியங்களையுமே வந்து நாற்று விட்டு நட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய மகசூல் அதிகரிக்கும், நம்மளுடைய பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறோம். அந்த பயிர் எரிக்க சீரிய முறையில் நாம் பராமரித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து குறைஞ்சு நல்ல மகசூலை நாம் பெறலாம். அதனால் வந்து நாற்று விட்டு 15-20 நாள் வயதுடைய நாற்றுகளை வந்து நாம் ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ போதும், நாற்று விட்டுறது தான் 2 கிலோ விதை இருந்தால் போதும். அதை வந்து 4 சென்ட் ஏழையில் ஏரியாவில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல வாலிப்பான நாற்றுகள் கிடைக்கும். அதை வந்து நாம் வந்து வரிசையில் வந்து 25-30 சென்டிமீட்டர் இருக்கின்ற இலையில் வந்து பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் வந்து நம்ம நட்டு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இப்போ நடவு செய்த 15 மற்றும் 30வது நாளில் வந்து நாம் வந்து கைக்கிளைகளை வந்து 2 முறை எடுக்கணும். ஆள் பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துல வந்து சிறு கை அதாவது களை எடுக்கும் கருவிகள் இருக்குது, அதை கொண்டும் வந்து விவசாயிகள் வந்து களை எடுத்து களை அதாவது 30 நாட்களுக்கு முன்னே வந்து நாம் களைகள் இல்லாமல் நாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மகசூலை வந்து பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. கண்டிப்பாக விதையை வந்து சரியாக தேர்வு செஞ்சாலே 50% உறுதியான ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த வழிமுறைகளை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு மானாவாரி தானியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா தண்ணீர் வசதி அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்ற இன்னொரு விஷயம், ஏன்னா விதை சரியாக இருந்தாலே பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருக்காது, இருந்தாலும் ஒரு சமயங்களில் பூச்சி தாக்குதல் வந்தது அப்படின்னா அதை எப்படி அவங்க கையாளணும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சிறுதானியங்களை வந்து இப்போ விவசாயிகள் பெருமக்களாகட்டும் மற்ற நாங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பூச்சி நோய் மருந்துகள் அடிக்காமல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக செய்துக்கிட்டுருக்குறோம். இருந்தாலுமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ராகியில் தான் அதிக அளவில் வந்து நம்ம பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து தென்படுது. ஏன்னா காரணம் வந்து இப்போ பரப்பளவில் அதிகமாக இருக்கிறதுனால. ஒன்று இதை வந்து முக்கியமாக வந்து நம்ம சாதாரணமாக வந்து இந்த பூச்சி நோய் தாக்குதலை வந்து நம்ம தவிர்த்திடலாம் எப்படி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா சரியான பருவத்தை நாம் தேர்ந்தெடுத்து நாம் விதைச்சோம் அப்படின்னாவே. இப்போ பார்த்திங்கன்னா இரவையில் வந்து 2 பட்டங்களை நாம் ராகி பயிருக்கு சிபாரிசு பண்ணுறோம், அதாவது மார்கழி பட்டம் அண்டு சித்திரை பட்டம். இந்த 2 பட்டத்தில் வந்து நாம் விதைச்சாங்க அப்படின்னாக்கவே வந்து அந்த பூச்சி நோய் தாக்குதலை வந்து தவிர்த்துடல. ஆமாம், அதில் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராகியில் வந்து தண்டு துளைப்பான், அசுவினி, அப்புறம் வந்து வெட்டுக்கிளி, வெட்டுப்புழு, இந்த இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தாக்குதல் இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வராமல் தடுக்கிறது. அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் வந்து 5% வேப்பங்கொட்டை கரைசல் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாவே அதனுடைய தாக்குதல் குறைஞ்சிரும். நம்ம வந்து கெமிக்கல் போகாமல் இயற்கை முறையிலேயே வந்து நாம் கட்டுப்படுத்தி நம்ம மகசூல் அடிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா குலை நோய்ங்கிறது முக்கியமான ஒரு நோய் வந்து ராகியில் தாக்கும். அந்த குலை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து அதுவும் வந்து சூடோமோனாஸ் இல்லை ட்ரைகோடர்மா விருடி இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி மற்றும் நிலத்தில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம ஓரளவுக்கு ஆரம்பத்துலேருந்தே அதை செய்யணும். வந்து வருமன் காப்போங்கிற முறையில் இதை நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய நோய் தாக்குதல குறைக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் வந்துட்டீங்க, கொஞ்சம் சத்தமாக உங்களுடைய பெயர் தகவல்களை சொல்லுங்க. சரிம்மா, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத கேளுங்க. நான் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். சரிம்மா. அதுல நெல்லு நட்டு இப்ப அறுவடை பண்ணிருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சிறுதானியத்துல அடுத்ததா ஏதாவது என்ன போடலாம் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? கரெக்ட். இப்போ அவங்க நெல்லு அறுவடை பண்ணி முடிச்சிருக்காங்க சார், அடுத்து என்ன பண்ணலாம்? சரிம்மா, நல்லதுமா. உங்களுக்கு எது பிடிச்ச சிறுதானியம் சொல்லுங்க. இப்ப நான் 6 சிறுதானியங்களை சொன்னேன், அதுல உங்களுக்கு எது பிடிச்சது? என்னென்ன சிறுதானியங்கள் சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? ராகி, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, திணை. இந்த 6ல உங்களுக்கு வரகு பிடிச்ச சிறுதானியமா? ஆமா. நல்லது, நல்லது, செய்யுங்க. நான் வந்து எங்களுடைய மையத்துக்கு வரக்கூடிய
தண்ணி குறைச்சலா இருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இந்த வரகு நாம சிபாரிசு பண்றோம். இந்த சிறுதானியங்களை வந்து தண்ணி நெல்லுக்கு தேவையான தண்ணியில வந்து கால்வாக இருந்தா போதும் நமக்கு. ஒரு நாலு தண்ணி நம்மளால கட்ட முடிஞ்சோம்னா போதும் நமக்கு. இந்த வரகை வந்து நீங்க நல்ல முறையில சாகுபடி செய்யலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த மாதிரி காலேஜில் ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல சார். ஏன்னா குழந்தைங்களே வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு அதை வந்து கேட்குறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மாற்று இதுக்கு வர்றவங்களும் இப்போ நிறைய அதிகரிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த தண்ணீர் தேவையும் அதிகமாக இல்லைன்றப்போ கண்டிப்பாக அவங்க இதை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம வந்து அந்த நோய் தாக்குதல் குறித்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ராகி அப்படின்றப்போ ஒரு செட் ஆஃப் இந்த இது சொன்னீங்க. இதுவே மற்ற சிறுதானியங்களுக்கும் நோய் தாக்குதல் சேம் அதே மாதிரி தான். மற்ற சிறுதானியங்களுக்கு வந்து இதனுடைய தாக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திணையில் வந்து கொஞ்சம் இந்த துரு நோய் மற்றும் கருப்புட்டை நோயெல்லாம் வந்து கொஞ்சம் தாக்குதல் இருக்குதுங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குறிப்பாக நம்ம அது இல்லாமல் வந்து குருத்து ஈ அப்படிங்கிற ஒரு பூச்சியும் வந்து தாக்குதல் இருக்குதுங்க. அது குறிப்பாக வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து தாக்குதல் வரும். அந்த பருவத்தை நம்ம அதான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம அந்த பருவம் அதாவது பார்த்தீங்கன்னா பருவத்தை நம்ம பனிவரகு அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு 70 நாள் பயிர் தான். அது நட்டை வந்து 70 நாளில் வந்து நமக்கு அது மகசூலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். அது வந்து பனியிலேயே நம்ம வளரக்கூடிய ரகம். அதாவது இப்போ வந்து டிசம்பர் மாதம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 70 நாளில் வந்து 70 நாள் அறுவடைக்கு வந்துடும். ஸோ அந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அறுவடைக்கு வந்துடும். அப்படி வந்துட்டுன்னு வச்சிங்களேன் அந்த குருத்தி தாக்குதல் வந்து அதில் குறைவாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே துருநோய் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த சூடோமோனாசு இதெல்லாம் வந்து இதை இயற்கை முறையில் அப்புறம் வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து வேப்பம் கொட்ட கரைசல் வேப்பம் முன்னாக்கு நல்ல தரமான வேப்பம் முன்னாக்கு வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நல்ல. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க இரண்டு பட்டமாக வந்து ராகி வந்து பயிரிடுறோம் அப்படின்னு, இன்னொன்று சித்திரப்பட்டம். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். இப்போ பண்ண வேண்டியவங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லலாம்? இல்லை இப்போ உகந்த ரகம் அப்படின்னு நீங்கள் நம்ம இதை பரிந்துரை? இப்போ உகந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து 3 ரகங்கள் இருக்குதுங்க. கோ 14, கோ 15, பையூர் 2, அப்புறம் திருச்சி 1. இந்த ரகங்களாக இருக்குது. திருச்சி 1 ரகம் வந்து இந்த கலர் அந்த திருச்சி கலர் மண்ணாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு ரகம். அது அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து அவங்க வாங்கி பயிரிடலாம். இந்த கோ 15, 14 இந்த ரகங்கள், 15 இந்த ரகம் வந்து இப்போ நம்ம அத்தியந்தலில் வந்து கிடைக்கிது. தேவையான விவசாயிகள் வந்து எங்கள் மையத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். விதை கிலோ வந்து 66 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நேரடியாக வாங்கிட்டு போகலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். நேர்களை வேளாண் நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கு வேளாண் நேரத்தில் சிறுதானியங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். முனைவர் பரசுராமன் அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சிறுதானியங்கள் குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து இனிஷியலாக என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றத, ஆனால் இப்போ சித்திரப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து முன்னாடியே விளைவிச்சிருப்பாங்களா இல்லை இனிமே தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமா? என்னதுங்கம்மா இந்த சித்திரப்பட்டத்திற்கான விலைகள்லாம்? சித்திரப்பட்டத்துக்கான விலைகள் முதல்ல பேசலாம். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம் வணக்கம். ஓகே, கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சார், நம்ம இப்போ சொன்னோம் சித்திரைப்பட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இல்லை இது இன்னும் வரக்கூடிய காலங்களிலேயும் அவங்க இதை தொடர்ந்து இப்போ பண்ண முடியுமா? இப்போ கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ வந்து கோடை மழை வந்து இப்போ அங்கங்கே பரவலாக வந்து நம்ம தமிழகத்தில் ஆரம்பிச்சிட்ருக்குது. குறிப்பாக நாம் சொல்லிட்டுருக்கோம் கோடை உழவு செய்ய சொல்லி விவசாயிகளை வந்து நம்ம செஞ்சுட்டு சொல்லிட்டுருக்குறோம். இந்த கோடை உழவுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இந்த கோடை உழவு செய்துட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மழைகள் வந்து வீணாக போகாமல் நம்ம நிலத்திலேயே வந்து உள்ள உட்புகுந்து அது நம்ம நிலத்துக்கு பயிர்களுக்கு உகந்ததாக அமையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பூச்சியினுடைய கூண்டு புழுகள் பூச்சிகள் இதெல்லாம் வந்து மேலே வரும். அதை வந்து பறவைகள்லாம் சாப்பிட்டு அந்த பூச்சிகளுடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். அது இல்லாமல் கூட களைகளை வந்து நம்ம பயிர் நடுவது செய்வதற்கு முன்னாலேயே வந்து நம்ம அந்த களை விதைகளை வந்து வெளிக்கொணர்ந்து அதை வந்து முளைக்க வைத்து நாம் அதை அழித்து நம்ம வந்து நிலத்தை தயார்படுத்தி வச்சுக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்ம இந்த கோடை உழவில் நம்ம செஞ்சுட்டு விவசாயிகள் வந்து
நாம இப்போ களை எடுக்கிறது அப்படின்றது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்றீங்க, ஆட்கள் இல்லைன்னா கூட இயந்திரம் பயன்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான இயந்திரங்கள்லாம் இப்போ வந்து மார்க்கெட்ல கிடைக்குது? ஆமா, சிறு இயந்திரங்கள் வந்து நம்ம கைகளாலே வந்து ஆட்கள் கொண்டு இயங்கக்கூடிய வந்து களை வந்து இயந்திரங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம முன்னும் பின்னமாக கைகளில் வந்து நாம எடுத்து விட்டோம்னா போதும், நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் பொதுவாக வந்து களை கொத்து கொண்டு தான் நம்ம எடுக்கிறோம். அது இல்லாமல் கூட இந்த சிறு இயந்திரங்களுக்கு பயன்படுத்தி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் வீடர் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஆல இயங்கக்கூடிய அதுலேயுமே அதையும் பயன்படுத்தி வந்து நாம இந்த களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக, ஏன்னா நிறைய ரகங்கள் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் இன்னும் ஆராய்ச்சி விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கர் தாலுகா செனசந்திர கிராமத்திலிருந்து ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க இருக்காங்க, கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நாங்க அத்தியந்தில தான் விதை வாங்கிக்கணும் வந்தோம். தென விதை 2 வருஷமா பயிரிட்டு நிறைய இருக்குது, அது அரைக்க முடியாத. சார், உங்களுடைய கேள்வி தெளிவா சொல்லுங்க. தெனை பயிரிட்டுங்க, அது அரைக்க முடியாத, அந்த ஐயா இடத்தான் அரைக்கணும்னு சொன்னாங்க விதை வாங்கும்போது. சரிங்க ஐயா. சரிங்க. விவசாய குழுக்கு வந்து இப்ப திருவண்ணாமலையில ஒரு இடத்துல நாம கொடுத்துருக்குறோம், அங்கேயும் கொண்டு போய் நீங்க அரைச்சிக்கலாம். நம்ம மையத்துக்கு கொண்டு வாங்க, நாங்க அரைச்சு கொடுக்க சொல்றோம். வாங்க, நல்லது, கண்டிப்பா செய்து கொடுக்கலாம். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. ஸோ இப்போ அவர் கேட்ட உடனே எனக்கு தோணுது, இந்த மாதிரி பணிகள் கூட வந்து நம்ம ஆராய்ச்சி மையம் மூலமாக செஞ்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு பின் அந்த தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அதை வந்து இப்போ 2-3 வகையாக நம்ம செய்யலாம். ஒன்று வந்து தரம் பிரிக்கிறது, அதாவது வந்து முதல்ல வந்து கிளீனர் கம் கிரேடர் அப்படின்னு சொல்லுவாங்களே, வந்து வந்து நல்ல விதையை வந்து நம்ம பிரிக்கிறது. அதுக்கு உண்டான இயந்திரங்கள் இருக்குது, நம்ம அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விதைகளை வந்து ஒரு பக்கமும் அந்த தூசு இதில் கல் மண் இதெல்லாம் நீக்கிறோம். ஸோ அந்த நல்ல விதையை நாம் முக்கியமாக வந்து இப்போதைக்கு எங்களுடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, விவசாயிகளுக்கு விதையை கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியமான பணி. அதனால் எங்களுக்கு அந்த விதை உற்பத்தியை விதையாகவே கொடுக்க முடியாத அந்த அளவுக்கு இப்போ கடந்த 4-3 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா தோராயமா வந்து ஒரு 10 டன்னுக்கு மேல வந்து விதையை நாங்க கொடுத்துருக்கிறோம், அதாவது விவசாயிகளுக்கு நேரடியாக. அது மட்டும் இல்லாம வந்து வல்லுநர் விதை அப்படிங்கிற புதிய ரகங்களை வந்து அது அதை வந்து வேளாண் துறை மூலமாக வந்து இன்னும் அதிக அளவில் உற்பத்தி செய்து அதை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக வல்லுநர் விதைகளை வந்து நம்ம பல்கலைக்கழகம் தான் உற்பத்தி செய்து கொடுக்கணும், அதையும் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்த விவசாயிகள் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம கிளீன் பண்ணி கிரேட் பண்ணி அதிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு, அடுத்தது வந்து அந்த தோல் உமி நீக்கிறதுக்கான மிஷின் இருக்குது, அந்த உமி நீக்கிறதுக்கான மிஷினில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை அரிசியாக்கி கொடுத்துரும். இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் வந்து நாமினலாக வந்து நம்ம பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து 7 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து சிறிய அளவில், ஏன்னா அது வந்து இப்போ நமக்கு வந்து முக்கியமான நோக்கம் வந்து ஆராய்ச்சி. அது இல்லாமல் இதெல்லாம் எதுக்காக இந்த இந்த சிஸ்டத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, வரக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது ஒன்று காமிக்கிறதுக்கு, பயிற்சி கொடுக்கறதுக்கு, அதுக்காக வந்து மெயினாக வச்சுருக்குறோம். அது மாதிரி இந்த மாதிரி குறைந்த அளவில் செய்து கொடுக்கறதுக்கு, அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழகத்திலும் அரசாங்கத்தின் நிதியுதவியோடு தேனி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் செயல்பட்டு வருது. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முக்கியமான நோக்கம் என்ன சொன்னால் சிறுதானிய உற்பத்தி பரப்பளவு அதிகரிக்கணும் ஒன்று, அடுத்தது ரெண்டாவது உற்பத்தியை அதிகரிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரித்து பார்த்தா அந்த உற்பத்தி செய்த தானியங்களை அவங்களே வந்து மதிப்பு கூட்டி அவங்களே வந்து சாப்பிடணும், அதனுடைய நோக்கம்தான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக வந்து இரண்டு, இது வந்து தமிழகத்தில் வந்து 6 மாவட்டங்கள் செயல்பட்டுருக்குது, திருவண்ணாமலை மாவட்டமும் அதில் ஒன்று. இங்கே வந்து 2 அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு வந்து அந்த குழுக்களை ஆரம்பித்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம சிறுதானியங்களை வந்து முதல்ல வந்து எல்லா வகையான பயிற்சி, அப்புறம் வந்து இடுபொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த திட்டத்தின் மூலம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த சிறுதானியங்களை வளர்க்கறதுக்கு ஊக்குவித்து உற்பத்தி செய்ய வச்சு அந்த உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களை வந்து அவங்களே அவங்க அந்த குழுக்களுக்கு ஒரு சிறு அந்த நம்ம திட்டத்தின் மூலம் வந்து இந்த சிறுதானிய இயந்திரங்களை வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம். அதை அவங்க பயன்படுத்தி அதை அரிசியாக்கி, அந்த அரிசியில் மட்டும் இல்லை அதோடு கூட மற்ற மேம்படுத்தப்பட்ட
ஆமாம், அதாவது முறுக்கு, அதிரசம், லட்டு, மோட்டை, எல்லா பொருளும் ஆமாம் அவங்களே பார்த்துக்கணும் செய்ய, அதனுடைய நோக்கத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்குது, கடந்த வருடங்களாக அது செயல்பட்டு இருக்குது. அதன் மூலம் இப்போ கடந்த வருடங்களில் வந்து ஒரு 400-500 ஏக்கர் வந்து சாதாரணமாக வந்து நம்ம அதிக அளவில் அந்த உற்பத்தியை நம்ம அதிகரிச்சுட்டு இருக்கிறோங்கிற வகையில் நாங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக சார். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? என் பேர் வந்து பரத்வாஜ், நான் கூடுவாட்டில இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? நிலம் வந்து நெல்லையில இருக்கு. சரிங்க சார், நெல்லையில வந்து இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்னா, இது என்னோட நிலம் வந்து ஒரு மேட்டு பரப்புல இருக்கும். சரிங்க சார், கீழே உள்ள பகுதியில தான் வளர்க்க முடியும்னு சிறிதாயிட்டு சொல்றீங்க. இப்போ இந்த ஊட்டி மாதிரி மேலும் கீழுமா இருந்தாலும் வளர்க்க முடியுமா? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை ஏரியா வந்து பூராலாம் மலை பிரதேசம். இப்போ வந்து குறிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து சாமை சாகுபடி பார்த்தோம்னா 18,000 ஹெக்டேர் என்ற அளவில் சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8,000-10,000 ஹெக்டேர் என்ற வகையில் வந்து இந்த ஜவ்வாது மலையில் தான் சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. மலை சார்ந்த பகுதிகளில் தான் சாமை சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் உங்கள் பகுதிகளில் இந்த சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியங்களையுமே வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த பயிர் வளர்ப்பு அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படி வளர்க்கும் போது? ஒண்ணும் இல்லையா உனக்கு சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க, அப்பதான் சரியா புரியும். ஹலோ, சொல்லுங்கய்யா. ஹலோ சார், நீங்க டிவி பார்த்துட்டே பேசாம போன்ல பேசுங்க, அப்பதான் நீங்க என்ன கேள்வி கேட்க வர்றீங்க அப்படின்றது தெரியும். சொல்லுங்க சார். இப்போ அந்த இந்த மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிறுதானியங்கள் பயிர்றது மெத்தடு, அந்த ஜவ்வாதி மலையில் உள்ள சாசன மாதிரி முறைகளும் இதுல கீழே உள்ள முறைகளும் ஒரே மாதிரி தானா? ஒரு ஏதாவது வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. இப்ப சமதளம், இப்ப நீங்க வந்து உங்க நிலம் எப்படி ரொம்ப சுலோபா இருக்குதா, இல்ல மேல போனாலும் ஓரளவுக்கு சமமா தானே இருக்கும்? அதே மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து இப்ப நீங்க மழை, அதாவது பெய்யக்கூடிய மழையே போதும், வேற எந்த வகையான அதிக அளவுல நீர் பாய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மலை பிரதேசங்கள்ல பெய்யக்கூடிய மழையே போதும், நல்ல மகசூல நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த பயிரிடும் முறைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரே தான் சார். சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் நீங்கள் பயிரிட்டாலும் அந்த பயிரிடும் முறை ஒரே தான் இந்த அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக உங்களுடைய நிலத்தில் சிறுதானியங்களை பயிரிடலாம். ஸோ இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிறைய விவசாயிகள் அதை இப்போ சிறுதானியங்கள் அப்படின்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னவும் எல்லாருமே ப்ராடக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சென்டரில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து வதை சொன்னது இந்த தேனி திட்டம் ஒன்று இருந்தது, அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அகில இந்திய அளவிலையும் வந்து நமக்கு நிதி உதவி அதிகளே வந்துட்டுருக்குது. அதில் வந்து மலைவாழ் பகுதி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலம் என்ன அப்படி பண்ணுறோம்னா, அதே மாதிரி தான் இந்த எல்லா சிறுதானியங்களையும் வந்து மலைவாழ் மக்களுக்கு நம்ம புதிய ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனுடைய நம்ம அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான இடுபொருட்கள், அப்புறம் வந்து சிறு வகையான இயந்திரங்கள், இந்த மாதிரி இந்த கலை கடை எடுக்கும் இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போய் நம்ம கொடுத்து அதனுடைய பயன்பாட்டை வந்து அவங்களுக்கு காண்பித்து செயல் விளக்கத்தை வந்து நம்ம கொடுத்து அதன் மூலம் அவருடைய மகசூலை அந்த ஏரியாவில் வந்து அதிகரிக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்குது. வருடம் வருடம் வந்து இப்போ ஜவ்வாது மலை பகுதிகள், அப்புறம் வந்து ஏலகிரி மலை பகுதிகளில் வந்து இதை நாம் செயல்படுத்திட்டுருக்குறோம். அந்த விவசாயிகளுக்கு நாம் இதை கொடுத்து அதன் மூலம் வந்து அவங்களுடைய மகசூல் பெருகணும், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வருமானம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். அது இல்லாமல் கூட வந்து எந்த ஒரு செயல் திட்டத்தையும் வந்து அதாவது செய்கிறது, அதாவது கண் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ப முடியும். அந்த வகையில் வந்து புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் வந்து அங்கே மட்டும் இல்லை, மலைவாழ் இடத்துல மட்டும் இல்லை, நம்ம இந்த சமவெளி பகுதிகளிலுமே வந்து இந்த திட்டங்களை கொண்டு போய் விவசாய வயல்களிலே வந்து இதை வந்து செயல் விளக்கமாக நாம் செய்து காட்டி அதன் மூலம் அவர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த பகுதி விவசாயிகள் அந்த இந்த சிறுதானியத்தை வந்து சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த திட்டமும் செயல்பட்டு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சொல்லுங்க.
சார் இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்களை சொல்லுங்க. சரிங்க சார், உங்களுடைய பெயர் சார்? சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சொல்லுங்க. கிடைக்கும். அது போக எங்க அத்தியந்தல் சிறுதானிய மருத்துவ மையத்தை அணுகினாலும் உங்களுக்கு தரமான விதைகளை நாங்க கொடுப்போம். அதான் எங்கே கிடைக்கும் அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த விவசாய நிலங்களுக்கும் போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது, இது வந்து எப்படி சார் ஒரு நாள் பயிற்சியாக இருக்குமா, இல்லை என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறோம் நம்ம? பயிற்சிகள் வந்து ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் பயிற்சிகள் கூட கொடுக்குறோம். விவசாயிகளை வந்து குறிப்பாக அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம இங்கே நம்ம ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எல்லா வகையான சிறுதானியங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே இப்போது இது பண்ணி எல்லா பயிர்களும் வந்து நம்ம ஆராய்ச்சியில் இருக்கோம். அந்த சமயத்தில் வந்து விவசாயிகளில் வந்து அவங்கள இங்கே நேரடியாக இங்கே வர வச்சு அவங்கள வந்து இந்த பயிர்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வகையில் நாம் அதை செய்கிறோம். ஆமாம், அத்தியந்தலுக்கே வந்து நம்ம அவங்க வர வைத்து அந்த நேரடியாக பார்த்து பார்க்க வச்சு அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வயலில் கொண்டு போய் கூட்டு போய் அதை எப்படி சாகுபடி பயிறது, என்ன ரகங்கள் இருக்குது, எப்படி இருக்குது, எல்லா வகையான ஆராய்ச்சிகளும் அங்கே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பார்வையிட சொல்கிறோம். அது இல்லாமல் கூட நாங்களே வந்து அந்தந்த ஊர்களுக்கு நம்ம எங்களுடைய விஞ்ஞானிகள் வந்து குழுவாக போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த விவசாயிகள் பொதுவாக வந்து எதனா இடர்பாடுகள் ஏதாவது இருந்ததா அப்படின்னு சொன்னாக்க அவங்க நேரடியாக எங்களை அணுகுறாங்க. இப்போ நாங்கள் எங்களால் தொலைபேசி மூலயமாவுமே நாம் அதை சரி பெய்ய முடியாத செய்கிறோம், இல்லைனா நேரடியாக வயல்வெளிக்கு சென்று அங்கே குழுவாக போய் சேர்ந்து அங்கே என்ன சரியான பிரச்சனையை வந்து நாங்கள் கண்டறிஞ்சு அதற்கு சரியான தீர்வை கொடுத்து அவர்களுக்கு உண்டான செயல்முறைக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுவும் நேரடியாக போய் சொல்கிறப்போ ஓகே நம்ம இவ்வளோ இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், ப்ளஸ் அவங்கக்கிட்ட என்ன ஒரு குறைபாடு, என்ன நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ஆராய்ச்சிகள் நம்மளால் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பொதுவாக மக்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தொழில்நுட்பம். இதில் வந்து நான் கேட்க தவறி வேறு ஏதேனும் தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கா சார்? தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மானாவாரியில் வந்து எழுச்சி விட்டுட்டு ஓட்டுவாங்க, அதுதான் வந்து இப்போ எல்லா சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து வரிசையில் நடத்துக்கு சிபாரிசு பண்ணுறோம், அது இல்லாமல் நாற்று விட்டு நடத்துக்காக சிபாரிசு பண்ணுறோம். அடுத்தது இப்போ வரிசையில் நடவு செஞ்சு நாற்று விட்டு நட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நமக்கு போதிய இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியில் வந்து இந்த இயந்திர கலைக்கருவிகளை பயன்படுத்தி செலவை வந்து கட்டுப்படுத்தி நல்ல தரம் கலைகளை எடுத்துடலாம். இப்போ இதை நாம் பயன்பாடு செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே பயிர் இன்னைக்கு பராமரிச்சுமா அப்படின்னாவே வந்து நம்மளுடைய மகசூல் வந்து எந்த வகையில் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ 25x10 cm ஒரு சதுர மீட்டருக்கு 40 குத்துக்கள் என்ற அளவில் இருக்கிறத வந்து நாம் பராமரிப்பு செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே நல்ல மகசூலை எடுக்கும். அப்போ நம்ம சரியான இடைவெளி நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுடைய தன்மையுமே வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். 2013 வந்து இந்த அத்தியந்தல் மையம் அமைக்கப்பட்டது. அப்போருந்தே தொடர்ந்து ஆராய்ச்சியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட எண்ட் வந்து நமக்கு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, உற்பத்தி பெருக்கணும். எவ்வளோ உற்பத்தி தேவை அங்கே இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் நம்ம மையம் வந்து அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கோமா, இல்லை எந்த அளவில் வந்து நம்ம அந்த பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம், அந்த அதற்கான செயல்பாடுகள் இருந்துட்டுருக்கு? ஆமாம் ஆமாம், இப்போ வந்து இந்த சிறுதானியம் தானங்களில் வந்து பார்த்திங்கன்னா சவால்கள் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து சாதாரணமாக பொதுவாக வந்து மானாவாரி மற்றும் வளம் குறைந்த மண்களில் தான் வந்து இதை வந்து இப்போ வந்து இப்போதைக்கு பயிரிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதனுடைய இது ஒரு முக்கியமான ஒரு சவால். இது என்னென்னா, இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வளமான மண்ணாகட்டும் நல்ல நீர் வசதி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம விவசாயிகளாகட்டும் நம்ம பணப்பயிர்களான நெல், அப்புறமா வந்து நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் இந்த போன்ற பயிர்களுக்கெல்லாம் தான் போவாங்க. அதோ அந்த மாதிரியான நிலங்களில் வந்து இதை நாம் வந்து நாம் நான்
நாங்கள் எங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னோம்னா, எல்லாம் அதெல்லாம் கரும்பு நெல்லும் பயிரிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. சிறுதானியங்கள் இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, ஒரு விவசாயம் வச்சுருக்கிறாருன்னா ஒரு 1/2 ஏக்கர் போட்டுட்டோம், இல்லை 1 ஏக்கர் அவருடைய தேவைக்கு ஏற்ப. அதுவும் நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி அதில் போட்டு இத்தனை வகையான சிறுதானியங்கள் இருக்குது, 7-8 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சிறுதானியத்தை போட்டு அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வரலாம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விழிப்புணர்வு இப்போ இந்த தலைமுறை நிலையிலேயே இந்த விழிப்புணர்வு இல்லை. அதாவது அந்த சிறுதானிய உணவு வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்களை சொல்லுங்க. என் பேர் திருச்செல்வம், மதுரையிலிருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? இப்போ வந்து உங்க பகுதியில் வந்து எப்படி இப்போ தண்ணீர் எவ்வளவு நீங்க உங்களுக்கு ரெயின்கன் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா. சார் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல பேசுங்க, அப்பதான் சார் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். டிவி பார்த்துட்டே பேசாதீங்க. மற்ற பயிர்கள்லாம் பயிர் பண்றாங்கன்னா இதுல வந்து நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்காக இந்த பயன்படுத்தலாமா? ஒண்ணு. ரெண்டாவது, சிறுதானியங்களை பிரிச்செடுக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு அளவுக்கு பயிர் பண்ணா நாம் வாங்குவதற்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கும்? ரெண்டு, தேனி திட்டத்தில் வந்து மதுரை மாவட்டத்திலே வந்து 2 இடங்களில் வந்து, அதாவது மதுரை வேளாண் கல்லூரியின் மூலமாக வந்து நாங்கள் 2 இடத்துல கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய சிறுதானியத்தை வந்து சுலபமாக கொண்டு போய் நீங்கள் அந்த மையங்களில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து அந்த இயந்திரங்களை வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. இந்த ரெயின்கன்னை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி நீங்கள் நீர்ப்பாசனம் செய்யலாம், நீர்ப்பாசனம் செய்யலாம் சிறுதானியத்துக்கு. ஒரு முறை ஒரு தகவல் பயிர் பண்ணுறது வந்து எத்தனை நாளைக்கு வந்து இதுல வந்து எத்தனை முறை வந்து ரெயின்கன்னா அல்லது தெளிப்பு நீர் பயன்படுத்தணும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிறுதானியங்களுக்கு வந்து ஒரு இப்போ மழை பெய், அதாவது ஒரு முக்கியமான நேரங்களில் வந்து ஒரு 4-5 முறை மழை இருந்துச்சுனாவே போதும், நம்ம நீர்ப்பாய்ச்சனத்தை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மழை வந்து ஒரு 20-30 நாளுக்கு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் இந்த ஒரு முறை நம்ம இந்த ரெயின்கனை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த நீரை வந்து நம்ம அந்த பயிருக்கு கொடுத்ததாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொடுக்கலாம். அதனால் வந்து நம்ம மழைக்காலத்தில் வந்து தான் இதை நாம் போடுறதுக்காக சிபாரிசு பண்ணுறோம். இந்த ரெயின்கன் பயன்படுத்தலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களால் ரெயின்கன் பயன்படுத்த முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் நிலத்தின் மூலயமா நிலத்திலேயே வந்து நீங்கள் பாய்ச்ச முடியும்னால ஒரு தண்ணி 2 தண்ணி நாங்கள் பாய்ச்சணும்னா போதும், நல்ல மகசூல் எடுத்துடலாம் ஐயா. ஓகே, நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், ஒரு சின்னதாக பிரேக் போயிட்டு வந்துடலாம் சார். நேர்களை வேளா நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு வேளா நேரத்தில் நம்ம சிறுதானியங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஸ்டார்டிங்ல ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் வேளா நேரம். வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம், வெங்கடேஷ் பேரு. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? என்னோட கேள்வி என்னன்னா, ஆக்சுவலா நாங்க வந்து இப்ப மல்லாட்டை பயிர் பண்ணிட்டு நிலம் நல்லா இருக்கு, எங்களுக்கு நீர்ப்பாசன வசதி எல்லாம் நல்லாவே இருக்கு. சரிங்க சார். இப்ப சிறுதானியம்ன்ற போது இப்ப நீர்ப்பாசன வசதி இருக்கிற இடத்துல சிறுதானியம் பண்றது வந்து மற்ற பயிர் பண்ணுங்க அப்படின்னா இது கரெக்டா வருமா? ஓகே, கண்டிப்பா வருவீங்க, நல்ல நல்ல மகசூலை நீங்க எடுக்கலாம். நீர்ப்பாசனம், அதாவது நீர் வந்து இது அதிக அளவு தேவைப்படாது. 4-5 முறை நம்மளால் நீர்ப்பாய்ச்ச முடியும்னாலையும் மட்டுமே போதும். அதாவது குறைவான நீரை பயன்படுத்தி அதிகமான மகசூல் எடுக்கக்கூடிய பயிர்கள் தான் சிறுதானிய பயிர்கள். இதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். நீங்கள் உங்கள் மணிலா பயிர் போட்ட பிறகு இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாங்க ஐயா. மணிலா போட்டதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எள் விதைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடு இருக்கேன் ஐயா. ரைட்டுங்க ஐயா. எவ்வளோ ஐயா நிலம் வச்சிருக்கிறீங்க? ஒரு ஏக்கர் எல்லை காட்டிலும் இது வந்து அதுக்கு நம்ம கை கொடுக்குமா?
ரைட்டு. நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சிபாரிசு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து எள்ளு வந்து நீங்கள் இப்போ பொதுவாக வந்து மண்ணலாக்கு அப்புறம் எள்ளு போடுவீங்க, போடுங்க, ஒரு அரை ஏக்கரா போடுங்க, இல்லை முக்கால் ஏக்கரா கூட நீங்கள் எள்ளு போடுங்க. இந்த வருஷம் ஒரு கால் ஏக்கரா வந்து ஏதாவது ஒரு சிறுதானியம் உங்களுக்கு பிடிச்ச சிறுதானியத்தை நீங்கள் பயிரிடுங்க. நீங்கள் அடுத்த வருஷமே நீங்களே முடிவு பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தது எள்ளுக்கு போகணுமா இல்லை சிறுதானியங்களுக்கு போகணுமா அப்படிங்கிறத. ஓகே, நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஸோ அது வந்து எவ்வளோ ட்ரிக்ஸாக வந்து ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவங்களே ட்ரை பண்ணி பார்த்தா விளைச்சல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவங்களே தீர்மானிச்சுக்க முடியும். ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய வாய்ப்புகள் வந்து எப்படி வெவ்வேறு மாதிரியா இருக்கும். நாம வந்து சொல்றத விட அவங்களா வந்து அதை அனுபவிச்சு. அவருக்கு இன்னொரு கேள்வி என்ன வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து தண்ணீர் கம்மியா இருக்கணும் கம்மியா இருக்கணும்னு சொன்னோம், அது ஒரு கண்டிஷனா இல்ல தண்ணி நிறைய இருக்க இடத்துலயும் போடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த கேள்வியும் கேட்டாரு. பட் தண்ணி வந்து நீங்க எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பயன்படுத்துறது. ஆமா, அதாவது மற்ற பயிர்களை காட்டிலும் இதுக்கு குறைவா இருந்தாவே போகுது, அதிக அளவு பயன்படுத்த தேவையில்லை. அதுதான், ஓகே, தண்ணி அதிகமா இருந்தாலுமே இதனுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும். ஓகே, அதிகமா இருக்க கூடாது, தேவைக்கு ஏற்பதான் எதுனாலும் பயன்படுத்தணும் அப்படின்றதுதான். சோ நீங்க தண்ணி அதிகமா இருந்தாலும் அளவா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மகசூல் நிறையவே கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், பொதுவா பயிரிடுறது எல்லாரும் கேட்கறாங்க, அண்ட் விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஃபைனலா வந்து அந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம், ஏன்னா விளைவித்த பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு போனாதான் வந்து அவங்களுக்கு கையில காசு வரும். சோ அந்த மாதிரி இதுல வந்து இந்த பொருளை வந்து நம்ம மார்க்கெட் கொண்டு போறதுக்கு அந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கு சார்? அதாவது பொதுவா விவசாயிகள் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் எங்ககிட்ட மையத்திலயும் வந்து இந்த கேள்வி தான் நிறைய, சார் உற்பத்தி பண்ணிட்டா எடுத்துக்கீங்களா? நான் முதல்ல சொல்றது வந்து விற்கணுங்கிற நோக்கத்தை முதல்ல விட்டுருங்க. முதல்ல வந்து சிறுதானியத்தை உற்பத்தி பண்றோம், அதை நம்ம சாப்பிடுவோம் முதல்ல வந்து நம்ம குடும்பத்து. ஏன்னா இது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய பொருள். இப்போ மற்ற பொருள்னா கூட நம்ம யாராவது வாங்கினாதான் வாங்கிக்கிட்டாதான் அது, இல்லை யாருமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை வந்து ஒரு உணவுப் பொருள், இதை வந்து நாமளே சாப்பிட்டுக்கலாம், அதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். முதல்ல வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், ஒன்று. அது இல்லாமல் அது போக வந்து நம்ம நண்பர்களுக்கு சுற்றத்தார்களுக்கு கொடுங்க, அது போக என்ன விற்கிறதுக்கான எண்ணத்து முயற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வரவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு இருக்கிறத வந்து அந்தந்த விவசாயிகள் நாங்கள் அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எடுத்த உடனே எல்லாமே சிறுதானியத்துக்கு வாங்க, மற்ற பயிர்களுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா எல்லா பயிரும் எல்லாமே நமக்கு வேணும், பயிர் வகை பயிர்களாகட்டும், மற்ற தானியங்களாகட்டும், நெல்லாகட்டும், கரும்பாகட்டும், எல்லாமே வேணும். அதோடு கூட இந்த சிறுதானியங்களும் வந்து நமக்கு வேணும். அந்த சிறுதானியங்களை வந்து எந்த அளவுக்கு போதைக்கு நம்ம தேவைக்கு அளவு கூட நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், அதுக்கு நல்ல இப்போ நல்ல மார்க்கெட்டு நல்ல தேவை அதிகமாக வர்ற சமயத்தில் அது கொண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்கிறப்போ உற்பத்தியும் விவசாயிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யறதுக்கு முன் வருவார்கள். அப்போ இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த மார்க்கெட்டில் வந்து சரியான விலை கிடைக்கலங்கிறது வந்து பொதுவாக எல்லா விவசாய பொருட்களுக்குமே இதுவும் பொருந்தும். அதை நீக்கிறதுக்காக தான் மக்கள் விவசாயிகளை வந்து குழுக்களாக குழுவாக பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த இயந்திரத்தை அவங்களுக்கு வழங்கி அவங்களே வந்து அதை மதிப்பு கூட்டி அதை வந்து அதன் மூலம் ஏதாவது தானியமாக விற்பனை பண்ணுறதை விட மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அவனுடைய அவர்களுக்கு லாபம் வந்து 2-3 மடங்கு வருங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டங்கள்லாம் நாம் செயல்படுத்தோம். கண்டிப்பா, நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம. வணக்கம் மேடம். வணக்கம் மேம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, உங்களுடைய பெயர்மா? என்னோட பெயர் கலைவாணி மேம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சார், நாங்க மனிதா போட்டு எடுத்துட்டோம். ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஏக்கர் தண்ணி இருக்கும், அதனால என்ன பயிர் வைக்கலாம்னு தெரியல. கேழ்வரகுல வந்து கோ 15 என்ற ரகம் இருக்குதுங்க, விதை நம்ம கிட்ட இருக்குது. இப்போ அருகில் உள்ள வேளாண் துறைய டெப்போ நீங்க போய் அணுகுனீங்கன்னா கூட அவங்க கிட்டயும் கிடைக்கும, அவங்க கிட்டயும் கிடைக்கும். சார், மலையனூர்ல கிடைக்குங்களா? கேட்டு பாருங்க, இருந்த கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட வேற எங்கன்னா வந்து தெளிச்சு கொடுப்பாங்க. இல்லை நீங்க வாங்க, நம்ம எங்க மையத்தை பார்த்துட்டு உங்க அனுப்பிச்சு விடுங்க, எங்க மையத்தையும் பார்வையிட்டு விதைய வாங்கிட்டு போகலாம். ஆமா, திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் போற வழியில அத்தியந்தல். ஆமா, அத்தியந்தல் பஸ் ஸ்டாப், அத்தியந்தல் பண்ணன்னு கேட்டாவே சொல்லுவாங்க, அங்கிருந்து நடக்கிற தூரத்துல தான் இருக்கு, நீங்க வரலாம். நன்றிமா, நன்றி நன்றி.
ஸோ எல்லாரும் வந்து அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விஷயம் கேட்கக்கூடியதான். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடலாமா சார், எப்படி விவசாயிகள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்? திருவண்ணாமலை வந்து அத்தியந்தல். ஆமாம், திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் போகிற வழியில், செங்கம் போகிற பஸ்களில் வந்து நீங்கள் அத்தியந்தல்னு கேட்டு டிக்கெட் வாங்கிட்டு, மினி பஸ்களாகட்டும் இல்லை ஆட்டோவாகட்டும் இல்லை பஸ், இந்த செங்கம் போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே வந்து அத்தியந்தல் கிராமத்தில் நிறுத்துவாங்க. அங்கே இருந்து அத்தியந்தல் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கிற தூரத்தில் வந்து நம்ம பண்ண இருக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் அந்த தரமான விதைகள் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கூட அவங்க அத்தியந்தல் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரோம். அதில் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்குமே வந்து மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குதா செய்யுது. விவசாயிகள் வந்து அதுக்கும், அதாவது ஒரு பொருள் அப்படியே கொண்டு போய் விற்கிறதுக்கு மதிப்பு கூட்டி விற்க அவங்களுக்கு லாபம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து நம்ம நிறையா நீங்கள் வந்து அந்த வகைகள் அந்த இது சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, ராகி சொல்கிறப்பையும் சொன்னீங்க, இப்போ கேழ்வரகு கேட்டப்பையும், இப்போது ஒரு நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி அந்த சிறுதானியங்களில் வேறு ஏதேனும் வகைகள் அவங்க பயிரிடணும் அப்படின்னு நினச்சா அதில் ஒவ்வொன்றில் என்ன டைப் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம்? ரைட், ராகியில் வந்து இப்போ 15, சாமை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா 4, இப்போ நம்ம அத்தியந்தல் 1 இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பையூர் 2, இந்த விதைகள்லாம் வந்து நம்ம அவங்க போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வரகளை வந்து 3, அப்புறம் வந்து டிஎன்ஏ 86 அப்படிங்கிற ரகத்தை வந்து நம்ம அவங்க சிபாரிசு பண்ணுறோம். திணையில் வந்து 7 என்ற ரகத்தில், அதே மாதிரி பனி வரகளை வந்து 5 மற்றும் டிஎன்ஏ 202 இந்த ரகங்களை வந்து அதிக உயர் வளர்ச்சல் தரக்கூடிய ரகங்கள், பூச்சி நோய் தாக்க எதிர்ப்பு சக்தி உள்ள ரகங்கள், நல்ல தரமான சத்துக்களை கொண்ட ரகங்கள் அப்படின்னு இது நம்ம சிபாரிசு பண்ணுறோம். ஓகே, இப்போது எல்லாருமே வந்து அங்கே நேரடியாக வந்து வாங்கிட முடியுமா அப்படின்றது தெரியாது, போஸ்டல் மூலமாகவும் நம்மளால் விதைகள் தர முடியுமா? போஸ்டல் மூலமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரடியாக வந்து வாங்கிக்க சொல்கிறோம். ஏன்னா வந்து சில நேரத்தங்களில் வந்து நம்ம போஸ்டல் மூலியமாக அனுப்புகிற சமயத்தில் வந்து அதனுடைய போஸ்டலில் வந்து போடுறப்ப கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகி கொஞ்சம் கீழே கொட்டி இது மாதிரி ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் நேரடியாக வந்து வாங்கிக்க சொல்றோம். அப்படி ரொம்ப தூரத்துல இருந்து முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். தேவையான பணத்தை அவங்க நாங்கள் வங்கி கணக்கு சொன்னோம்னா அதில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சு கொடுப்போம். ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் பேசுறப்ப சொன்னீங்க, அதான் மணிலாவுக்கு அடுத்து அவங்க பயிரிடணும் அப்படின்றப்போ, ஓகே எள்ளு வந்து ஒரு நீங்கள் வந்து 3/4 ஏக்கர் போட்டாலும் ஒரு 1/4 ஏக்கரில் வந்து கேழ்வரகு விதைச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு பயிர் நம்ம பயிரிடுறோம், அதில் சப்போஸ் ஒரு நோய் தாக்குதல் வருது அப்படின்னா அது வந்து இந்த சிறுதானியங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் நிலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம சொன்ன மாதிரி இந்த வேப்ப முன்னாக்கு இந்த ஆரம்ப காலத்திலேயே வந்து விதை நேர்த்தி செஞ்சோம்னா, இயற்கை வழி விதை நேர்த்திகளை செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே வந்து இந்த சிறுதானியங்களில் வந்து இந்த நோய் மற்றும் பூச்சி நோய் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்திடலாம். ஓகே, இந்த விதை நேர்த்தி அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதைக்கும் மாறுபடுமா, இல்லை சிறுதானியங்களுக்கு அந்த விதை நேர்த்தி அப்படின்றது எப்படி செய்யணும்? சிறுதானியங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யலாம். அதுக்கு உண்டான வந்து இயற்கையான வழிமுறைகளை வந்து வேப்பெண்ணெய் மூலயமா விதை நேர்த்தி செய்யலாம். அது இல்லாமல் வந்து கெமிக்கல் விதை நேர்த்தியும் நம்ம செய்யலாம். அது இல்லாமல் கூட அதாவது உயிர் உரங்களை விதை நேர்த்தி செய்யலாம். அசோஸ்பைரலம் மற்றும் பாசோ பாக்டீரியா இந்த அந்த 1 கிலோ விதைக்கு வந்து 600 கிராம் என்ற அளவில் வந்து அதை விதை நேர்த்தி செய்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம், தரமான நாற்றுகள் தரமான விதைகளை வந்து நல்ல பயிர்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஓகே, ஸோ முதல் வந்து விதை, அடுத்ததாக வந்து இடுபொருட்களும் நம்ம நிலையத்திலேருந்து வழங்கப்படுது அப்படின்னீங்க. ஆனால் இந்த மாதிரி சிறுதானியங்களுக்கு என்னென்ன இடுபொருட்கள் தேவைப்படுது, நம்ம என்னெல்லாம் வழங்குவோம்? சிறுதானியங்களும் தான் விதை, அடுத்து இடுபொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இது வந்து நம்ம சொன்ன வேப்பம்புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறதில்ல, இது நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதையை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் பார்த்தோம்னா இங்கே இந்த பயிர்களுக்கெல்லாம் வந்து 40 கிலோ தலைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ தலைச்சத்து, இது சாம்பல் சத்துன்னு சிபாரிசு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வகையில் இதை இந்த உரங்களை நாம் பயன்படுத்தினாலும் மகசூலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சத்துகள் அப்படின்னு கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் தான் விளைச்சலும் கரெக்டாக வரும். இந்த சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத விவசாயிகள் அந்த சிறுதானியங்கள் பயிரிடுறப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த சத்து குறைபாடை எப்படி நீக்க முடியும்? அதாவது இந்த சிறுதானியங்களில் வந்து சத்து குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து இரும்பு சத்து குறைபாடுகள் வந்து தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மக்னீசியம் சத்துக்கள், இதை வந்து நம்ம வந்து நுண்ணூட்ட சத்து கலவையை வந்து சிபாரிசு பண்ணுறோம். 5 கிலோ வந்து நுண்ணூட்ட கலவை, அதை வந்து
நம்ம பல்கலைக்கழகத்திலும் மூலயமாவும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதை வாங்கி அவங்க விதைப்பிற்கு முன்பு வந்து நம்ம எருவோட கலந்து தூங்கினாங்கனாங்கவே வந்து அந்த சத்து குறைபாடுகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் நானும் கேட்டிருக்கேன், விவசாயிகளும் கேட்டாங்க, எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமே நம்ம வந்து தொழில்நுட்பங்கள் குறித்து பேசுகிறப்போ அது வந்து விவசாயிகளுக்கு சென்று சேரணும் அப்படின்னு நம்ம பேசுகிறது. அந்த வகையில் சிறுதானியங்கள் சார் சொன்ன மாதிரி முழுவதும் நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட இல்லை. தேவையான அளவு வந்து பயன்படுத்தினா எந்த அளவு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கோ அந்த அளவு நம்ம உற்பத்தி பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு மணி நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாகவும் ரொம்ப விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க சார். ஸோ நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். ஓகே நேர்களே, மற்றும் அதாவது அடுத்த வாரம் மேலா நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி.